ஒருத்தர் ஒரு கோயில்பட்டியில் ஒரு இன்ஜினியர் அவர். அவர் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு நல்லா இது பண்ணி அவருக்கு நல்ல அனுபவங்கள்லாம் நல்லா சில அனுபவங்களும் கிடச்சிது. அப்போ ஒரு நாள் அவர் பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. தொடச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பைக்கை நானும் அந்த பைக்கும் ஒன்று தாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், ஐயா இப்போ உங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு உலகமே ஒன்றா தருது, எதுவுமே வேறு வேறு மாதிரியே தெரில. இன்றைக்கி நான் காலையில் என் பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே இந்த பைக்காகவே மாறிட்டேன். இப்போ ஞானம் அடைஞ்சால் இப்படி தான் அனுபவம் இப்படி தான் ஏற்படுமான்னாரு. ஆமாம் இப்படி தான் ஏற்படும். பிற ஒரு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணார், ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுது, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா? இது நீங்கள் முதல்ல அன்னைக்கு கேட்கும் போதே தெரியும், அன்னைக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டேன். உண்மையிலே அனுபவங்கள் எல்லாமே வரும் போகும், அது வர்றதும் போகிறதுமா இருந்தால் தான் கரெக்டு, வந்த அனுபவங்களோட தங்கிக்கிட்டு இருந்தால் அதான் பிரச்சனை பண்ணும். அதனால் வர்றதை பற்றியும் தப்பு இல்லை, போனதை பற்றியும் தப்பு இல்லை. அதனால் அது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு, இது வந்து அனுபவங்களுக்கு அக்கறை காட்டாத ஒரு தன்மைங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டார். அப்புறம் அதே மாதிரி தான் சென்னையில் ஒரு அவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்படி நான் உங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு நான் ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன். இப்போ என்னுடைய செயல்பாடு எல்லாமே ஒரு குழந்தைத்தனமாக தான் இருக்குது, எப்போவும் நல்லாவே இருக்கிறேன், குழந்தையாகவே இருக்கிறேன்னாரு. ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்குமான்னாரு. ஆமாம் ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அவரும் இப்படி தான் ஒரு வாரம் கழித்து பழிவிடு, ஐயா அந்த தன்மை என்னை விட்டு போயிட்டுது, அப்போ ஞானத்தை இழந்துட்டேனா? இது நீங்கள் அன்னைக்கு சொல்லும்பொழுது எனக்கு தெரியாது, கொஞ்சம் நாள் இருக்கும் போயிருங்கிறது தெரியும். அன்னைக்கே போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணனா தேவையில்லாத இதுதான் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் நீங்களே அடுத்த கேள்விக்கு வருவீங்கன்னு நான் உங்கள் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீட்டு சொல்லி. அதே மாதிரி எல்லா அனுபவங்களையும் இதையும் இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அனுபவங்கள்ங்கிறது வரலாம் வராமலும் இருக்கலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் இங்கே திருப்பூர் நினைக்கேன், ஒரு ஒரு யங்ஸ்டர் சின்ன பையன்தான். என் கூட சில இதுகளுக்கெல்லாம் மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணியிருக்காப்புல, நேரில்லாம் வந்து பார்ப்பாப்புல. கொஞ்சம் வசதி கொஞ்சம் சுமாரான வசதி தான். ஒரு முறை அவருக்கு வந்து இந்த கையில் வச்சுருந்த செல்ஃபோன் காணாமல் போச்சு. திருப்பி வேறு செல்ஃபோன் வாங்குறதுக்கு கையில் காசு கிடையாது. அப்புறம் செல்ஃபோன் இல்லையே செல்ஃபோன் இல்லையேன்னு சொல்லி ஒரு வாரம் அப்படியே அதே அந்த கவலையிலே இருந்திருக்காப்புல. ஒரு வாரம் கழித்து என்ன முடிவுக்கு வந்தான்னு சொன்னால், எனக்கு செல்ஃபோனே வேண்டாம் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அப்படி தூக்கி போட்ட நிமிஷத்தில் என்னாச்சுன்னு சொன்னால், அவருடைய மனசு கிட்டத்தட்ட மனம்தானங்க அதை செல்ஃபோனை டிமாண்ட் பண்ணி மனம்தானே ஒரு நிலையை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ எதுவும் வேண்டாம்னு சொல்லும் பொழுது இந்த மனசை தூக்கி போட்ட மாதிரி போட்டார். போட்ட நிலையில் என்னாச்சுன்னு சொன்னால், அவருக்கு விசித்திரமான சில அனுபவங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிட்டு, இந்த பாடியே காணாமல் போச்சுது. இப்போ நான் என்ன பாடியோடு இருக்கிறேங்கிற ஃபீலிங் எனக்கு இல்லை, எனக்கு பாடியே இல்லாமல் இருக்கிறேன் நீச்சல் பண்ணுற அந்த இதுவும் ரொம்ப நாளாக இருக்கேன், அப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போவும் கூட சொல்லிட்டு தான் இருக்கார், ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு வருஷமாக எனக்கு பாடியே இல்லை. சிலவங்களுக்கு சில அனுபவங்கள் இப்படி நீடிக்கிறதும் இருக்குது. இப்போ ஆனால் அதே நேரத்தில் சொன்னால், இந்த அனுபவங்கள் முக்கியம் கிடையாது. இந்த அனுபவங்கள் அமானுஷ்யங்கள் ஆற்றல்கள் இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஏதோ அந்த மாதிரி அடைஞ்சால் தான் ஞானம் போல். இப்போ ஞானத்துக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, எல்லா அனுபவங்களையும் புறக்கணிக்கிறது தான் ஞானம். எல்லாம் அதுவாக வரணும் போயிடணும். அதை ஒரு ஏதாவது ஒரு அனுபவத்தில் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு நம்ம லாக் பண்ணி வச்சிடுறோம் அதான். அதனால் அது ஒரு ஆரோக்கியமான நிலையும் கிடையாது. இப்போ எனக்கு அந்த பரவச நிலைங்கும் போது, நானும் அந்த பரவச நிலையில் தான், அதுதான் முக்கியமான நிலை, நம்ம அடைய வேண்டிய நிலையே அதுதாங்கிற மாதிரி தான் ஒரு ஆனந்த நிலையை தான் ஒரு வருஷம் அதுதான் அப்படி அந்த எண்ணத்தில் தான் இருந்தேன். அந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கும் பொழுது தான் இந்த அனுஷ்டான ஆன்மீகங்கிற புக்கு எழுதுனது. அதில் தான் வந்து தியானங்களை பற்றி மற்றதில் பற்றிலாம் எழுதுனது. எனக்கு அந்த அதில் வந்து நம்ம நிர்விகற்ப தியானம்னு ஒன்று சொல்கிறோம், இறைநிலை தியானம்னு சொல்லி. அது எல்லாமே நான்கிறது கடவுள்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை எடுக்கும் பொழுது அப்போ தான் அந்த பரவச நிலையெல்லாம் ஃபார்ம் ஆனது. அப்போ அந்த அனுபவத்தோடு இருக்கும் பொழுது எழுதின புக்கு தான் அது. இப்போ அதில் ஒரு உதாரணம் போட்டிருப்போம், ஒரு பெரிய டேம், இந்த டேம் நிறைய தண்ணி இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து அந்த டேமுக்குள்ளே நுழையணும்னு சொல்லி அந்த சுவர் மாதிரி போட்டிருக்கிறதுல தூரம் போடுறார். தூரம் போட்டுட்டு அந்த டேமுக்குள்ளே நுழைஞ்சான்னு சொன்னால் தண்ணியை எட்டிடலாம். தண்ணி எட்டுனா என்ன ஆகும்? அந்த தண்ணி அப்படியே இவரை தூக்கிட்டு கொண்டு போயிடும் அது. அதே மாதிரி தான் அந்த ஆனந்த அனுபவத்தை நம்ம அடையும் பொழுது அந்த ஆனந்த அனுபவமே நம்மளை கொண்டு போயிடும், தூக்கிட்டு போயிடும். நம்ம அனுபவம் அது நாமளே அதுவாகிரும், அது நம்மளை தூக்கிட்டு போயிடும், அது மயமாக நம்ம மாறிடுவோங்கிற மாதிரி ஒரு உதாரணம் போட்டிருப்போம். அந்த நாங்கள் அந்த உதாரணத்தை நான் மாற்றலை, ரீப்ரிண்ட் வந்திருக்கு, அது கூட மாற்றலை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கூட அதில் இருக்கும். அது ஒன்றாவது பாட்டில் வருதா ரெண்டாவது பாட்டில் வருதான்னு தெரில.
ஆனால் உண்மையிலே நமக்கு ஞானம் கிடைச்சதுக்கு பிறகு உள்ள நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி உதாரணம் சரியாக வராது. இப்போ நம்ம அந்த உதாரணத்தை இப்போ எழுதணும்னா என்ன பண்ணிடுவோன்னு சொன்னால், அதே மாதிரி ஒரு பெரிய டேம் இருக்குது, டேமுக்குள்ளே நுழையணும்னு சொல்லி நீங்கள் தூரம் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் எப்படி இருக்கோ அந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் இப்படி தான் இருக்கும். சில நேரங்களில் டேமில் தண்ணியே இருக்காது, சும்மா கொட்டச்சோர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த டேமுக்குள்ளே நுழையணும்னு நினச்சி நீங்கள் சுவருக்குள்ளே துவாரத்தை போட்டு அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் இங்கே எப்படி வெட்ட வழி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பக்கம் வெட்ட வழி இருக்கும். உண்மையிலேயே ஞானம் அடைகிறது நல்லங்கிறதுனால அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு அனுபவத்தை ஏறி பார்த்து அந்த அனுபவங்களை தூக்கிட்டு போயிரு எங்கேயே கொண்டு போயிடணுங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்படி இங்கே எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருக்கும். அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறீங்கன்னா, எதோ ஒன்று அடையணுங்கிற தேடுதல் இருக்கும், அங்கே போனால் அந்த தேடுதல் இருக்காது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கிடக்கூடிய தன்மை வந்துடும்.